இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு வந்து அவசியமே கிடையாது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் பார்த்த நேம் பார்த்தீங்கன்னா கிளிக்னஸ்னாப் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆரோ இல்லை மொபைல்லையோ எடுத்த அழகான நேச்சர் இமேஜஸ்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணுறது அவங்க வந்து ஒரு வியூக்கு வந்து அவங்க 15 cents வந்து அவங்க பே பண்ணுவாங்க. அண்ட் வந்து $15 வந்தோடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 15,000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர் மந்த்துக்கு மில்லியன்ஸ் வியூஸ் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதோட ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள், யூசர்ஸ் வந்து அதை பார்த்தோடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, விச் சைட் வுட் யூ சூஸ் கிளிக்கர் ஸ்னாப் ஃப்ளிக்கர் வியூ பக் ஆர் 50 pixels அப்படின்னு போட்டு 500 pixels போட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வர வெப்சைட்ஸ் தான் இந்த கிளிக்கர் ஸ்னாப் வியூ பக்கு 500 pixels ஃப்ளிக்கர் எல்லாமே. இதில் எல்லாத்துலையுமே பார்த்தா அவங்க வந்து மானிட்டைசேஷன் தரமாட்டாங்களாம். இவங்களோட வெப்சைட்லேருந்து நாங்கள் மானிட்டைசேஷன் தரோம், உங்களோட ஃபோட்டோஸ் வந்து வியூ பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மானிட்டைசேஷன் தரோம், உங்களுக்கு வந்து 15 cents தரோம், ஒரு வியூக்கு 15 cents தரோம். ஒரு வியூக்கு 15 cents, ஒரு 10 பேர் பார்த்தா உங்களுக்கு வந்து $1 கிடச்சிரும். ஒரு 100 பேர் பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு $10 வந்து ஏர்ன் பண்ணலாம். இது அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்டை பற்றி போட்டிருக்காங்க, சப்போர்ட்ஸ் இருக்கும், அதேமாதிரி ஃப்ரீ டு யூஸ். இது வந்து ஃப்ரீ டு யூஸ் வெப்சைட் தான், நீங்கள் வந்து பே பண்ணணும் அவசியம் இல்லை. இனிஷியலாக நீங்கள் சைன் அப் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இமேஜ் காப்பிரைட்ஸ் இல்லாத இமேஜ் தான் வந்து அப்லோட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 0.15 cents பர் வியூ வந்து தராங்க. $15 வந்தோடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வெப்சைட்டை பற்றி. இப்போ எப்படி சைனப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சைனப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர் இல்லை கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைனப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு அக்ரி கொடுத்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து சப்போஸ் வந்து இந்த லிங்க் வந்துச்சுன்னா ஒரு கேப்சா வந்து அவங்க வந்து கிளியர் பண்ண சொல்லுவாங்க. அந்த கேப்சா வந்து கிளியர் பண்ணால் தான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அந்த கேப்சா வந்து கிளியர் பண்ணிவிடுங்க, அதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ண வாட்டி உங்களோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதை நான் சும்மா க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் டம்மி அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து நான் ஒரு ட்ரிக்கும் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஎஸ்எல் அதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. வந்து நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கவங்க, நல்ல டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கவங்க, அந்த இமேஜிங் ஃபோட்டோகிராஃபிலாம் தெரிஞ்சவங்க தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும், அவங்களால தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்களும் ஏர்ன் பண்ணலாம், நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பின்னாடி அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், லைக்ஸு, நீங்கள் எத்தனை ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை வியூஸு, எத்தனை லைக்ஸுன்றதை பற்றிலாம் போட்டிருப்பாங்க. இங்கே உங்கள் ப்ரொஃபைல் இமேஜ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்தவுடனே அப்லோட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து நல்ல ஃபோட்டோஸாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து இது ஃப்ரீ அக்கௌண்ட்ன்றதுனால அவங்க வந்து ஒரு வீக்குக்கு வந்து 7 அப்லோட்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அண்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீக்குக்கு 7 ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்துக்கு வந்து 30 photos வந்து அப்லோட் பண்ணலாம். 30 photosமே வந்து ஒரு நல்ல வியூஸ் ரொம்ப வந்து கூட தேவையில்ல. ஒரு 100 views, ஒரு 50 views, 10 views வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி வந்து ஒரு நல்ல பே அவுட் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லவும் முடியாது. நீங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோ ஒரு 2-3 months அப்புறம் ஒரு 200-300 views போனால் கூட உங்களுக்கு வந்து அது ஏர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பேசிவாக நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து பெருசாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, எடிட்டிங் பண்ண போகிறது கிடையாது, எந்த ஒர்க்கும் கிடையாது. இந்த ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுற போகிறீங்க. அடுத்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு வியூஸ் வர வர உங்களுக்கு வந்து காசு வந்துக்கிட்டே கிடக்கும். நீங்கள் வந்து அதை
ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், பேசிவாக ஏர்ன் பண்ணலாம். அடுத்து இப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, எப்படி வந்து மற்றவங்களாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, இது வந்து ஃபோட்டோகிராஃபிஸ் மட்டும்தான் இந்த வெப்சைட்டா அப்படின்னு கேட்டால், அவங்க அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரிக்னா, நீங்கள் கூகுள் போங்க. கூகுளில் போயிட்டு இப்படி நேச்சர் இமேஜஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இதில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் இமேஜஸ், ஃபோட்டோகிராஃபி இமேஜஸ், ஃப்ளவர் இமேஜஸ், லேண்ட்ஸ்கேப் இமேஜஸ், வாட்டர்ஃபால் இமேஜஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டாப்பிக்கில் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இமேஜஸ் போங்க. இமேஜஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக சூப்பரான இமேஜஸ்லாம் வரும். நீங்கள் பாருங்கள், இந்த இமேஜஸ்லாம் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். பட் வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும். இங்கே பார்த்தீங்க, அப்லோட் ஒன்லி யுவர் ஓன் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல டூல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி யூசேஜ் ரைட்ஸில் போயிட்டு ஆல் இருக்க இடத்துல க்ரியேட்டிவ் காமன் லைசன்சஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ டு யூஸ். நீங்கள் வந்து எப்போ வேணால் இந்த ஃபோட்டோஸ் எங்கே வேணால் யூஸிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லைசனபிள்னு போட்டிருக்காங்க பாருங்க. அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் என்ன எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து காப்பிரைட் வந்து யாருமே கிளைம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள், நிறைய ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்குக்கு வந்து 7 ஃபோட்டோஸ் தான் வந்து உங்கள் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணால் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். பட் நீங்கள் இனிஷியலாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து டீசெண்டான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்கிரேட் பண்ண தோணுச்சுன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் வரும். அண்ட் இதில் இருக்க உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறது ஈஸி தான், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து இப்படி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அண்டு நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் ஏதாவது, அதாவது இதில் இருக்க நேம் இல்லாமல் ரீநேம் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஃப்ரீ தான், நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இவங்களுக்கு வந்து இது தெரியாது, நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து இவங்க நினச்சிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஸ்கில் இருக்குது, நான் நிறைய ஃபோட்டோஸ் அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து இதில் அப்லோட் பண்ணலாம். வியூஸ்க்கு நிறையவே காசு வரும், அது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லாம் இல்லை, என்கிட்ட டிஎஸ்எல்ஆர் இல்லை, அவ்வளோ அழகான ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த இமேஜை கூட பாருங்கள், இது வந்து ரொம்ப சிம்பிளான இமேஜ் தான். இது வந்து நான் பல கிராம சைடில் எடுத்துருக்காங்க பாருங்கள், வாழை மரம் தென்னை மரம்லாம் இருக்குது. ஜஸ்ட் கிராம சைடில் ஒரு அழகாக ஒரு நேச்சர் இமேஜ் எடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் எடுக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து தேடி போகணும், அந்த இடத்துக்கு இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு தேடி போகணும். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து கிராம சைட்லாம் போனீங்கனாலே இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் உங்களோட முடிஞ்சால் நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி இந்த தென்னை மரம், இந்த மாதிரி வயல்வெளி, இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து கிராம சைடு போனாலே நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹை குவாலிட்டி இமேஜஸ்லாம் போகணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப ஸ்கில் தேவை. அண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் தேடி போகணும். இந்த மாதிரி இடம்லாம் வந்து இதெல்லாம் கேரளா சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் நிறைய எடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுங்க. அப்படி முடியலைனா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 இமேஜ் தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த இமேஜ்க்கு எந்த இமேஜ் நல்லா இருக்குது, எதை அப்லோட் பண்ணால் நிறைய வியூஸ் போகும்னு நீங்கள் கம்பேர் பண்ணி நல்ல இமேஜஸ்ஸாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.